வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகத்தின் சார்பில் 100 புதிய பிஎஸ்பிஐ பேருந்துகளை பொதுமக்களின் பயன்பாட்டிற்காக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் இன்று கொடியசைத்து தொடங்கி வைத்துள்ளார். பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோவிலுக்கு சென்று கோவிலில் உள்ள 22 புண்ணிய தீர்த்த கிணறுகளில் நீராடிவிட்டு ராமர் பாதத்தை தரிசித்தார். சேலத்தில் நாளை நடைபெறவுள்ள 2வது திமுக இளைஞரணி மாநில மாநாட்டில் கலந்து கொள்வதற்காக திமுக தலைவரும் முதலமைச்சருமான மு க ஸ்டாலின் அவர்கள் இன்று மாலை சேலத்திற்கு பயணம் மேற்கொள்ள உள்ளார். இனிமேல் ஆதார் அட்டையை பிறப்பு சான்றிதழ் ஆவணமாக ஏற்றுக்கொள்ள முடியாது என்று இபிஎஃப்ஓ அறிவித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. சென்னை தீவுத்திடலில் 50 கோடியில் நிரந்தர சதுக்கம் கண்காட்சி அரங்கம் அமைப்பதற்கு சிஎம்டிஏ ஒப்பந்தம் கோரியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. அயோத்தி ராமர் கோவிலுக்கு திருப்பதி தேவஸ்தானத்திலிருந்து 1 லட்சம் லட்டு அனுப்ப திட்டமிடப்பட்டுள்ளது. வருகின்ற ஜனவரி 22ஆம் தேதி ராமர் கோவில் திறப்பு விழாவை முன்னிட்டு 22ஆம் தேதி என்று பங்குச்சந்தைகள் அனைத்தும் காலை 9 மணிக்கு பதிலாக பிற்பகல் 2:30 மணிக்கு திறக்கப்பட்டு மாலை 5 மணி வரை செயல்படும் என்று ரிசர்வ் வங்கி அறிவித்துள்ளது. தமிழகத்திலிருந்து அயோத்திக்கு 34 சிறப்பு ரயில்கள் இயக்க திட்டமிடப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. வருகின்ற பிப்ரவரி 7ஆம் தேதி அடுத்த கட்ட பேச்சுவார்த்தை நடத்தப்பட உள்ளதாக போக்குவரத்து தொழிற்சங்கத்தினர் தகவல் தெரிவித்துள்ளனர். பிரதமர் நரேந்திர மோடி அவர்களின் வருகையொட்டி ராமநாதபுரத்தில் போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நேற்று சென்னையில் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கேலோ இந்திய இளைஞர் விளையாட்டுப் போட்டியை துவங்கி வைத்தார். மேலும் இவ்விழாவில் பேசிய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் 2036ஆம் ஆண்டில் இந்தியாவில் ஒலிம்பிக் போட்டியை நடத்த முயற்சி செய்து வருகிறோம் என்று தெரிவித்துள்ளார். வருகின்ற பிப்ரவரி மாதம் சட்டப்பேரவை கூட்டத்தொடர் நடைபெறவுள்ள நிலையில் வருகின்ற 23ஆம் தேதி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களின் தலைமையில் அமைச்சரவை கூட்டம் நடைபெறவுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நடிகையும் நடன இயக்குநருமான காயத்ரி ரகுராமன் அவர்கள் இன்று அதிமுகவில் இணைந்தார். திமுக இளைஞரணியின் 2வது மாநில மாநாடு சேலத்தில் நாளை நடைபெறவுள்ளது. மேலும் இம்மாநாட்டில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் கலந்து கொள்ள உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இந்தியாவின் விளையாட்டு தலைநகராக தமிழ்நாட்டை மாற்றுவதே இலக்கு என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் இன்று தென் மாவட்டங்களிலும் டெல்டா மாவட்டங்களிலும் காரைக்காலில் ஒரு சில பகுதிகளிலும் இடிமின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. நேற்று சென்னையில் கேலோ இந்திய இளைஞர் விளையாட்டுப் போட்டியை தொடங்கி வைத்த பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் சாம்பியன்களை உருவாக்கும் நிலம் தமிழ்நாடு என்று தெரிவித்துள்ளார். சபரிமலை ஐயப்பன் சுவாமி கோவிலின் நடை நாளை காலை சாத்தப்படும் என்றும் இதன் காரணமாக பக்தர்கள் இன்று இரவு வரை மட்டுமே தரிசனத்திற்கு அனுமதிக்கப்படுவார்கள் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வருகின்ற 22ஆம் தேதி ராமர் கோவில் திறப்பு விழாவையொட்டி வருகின்ற 22ஆம் தேதி புதுச்சேரியில் பொது விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. அதிமுக பொதுக்குழுவை எதிர்த்து ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் தொடர்ந்த மேல்முறையீட்டு வழக்கை உச்சநீதிமன்றம் தள்ளுபடி செய்துள்ளது. அதிமுக பொதுச்செயலாளர் இபிஎஸ் அவர்கள் மீதான அவதூறு வழக்கை விசாரிக்க இடைக்கால தடை விதிக்கப்பட்டுள்ளது. திமுக தேர்தல் பணிக்குழு அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த தேர்தல் ஒருங்கிணைப்பு குழுவில் அமைச்சர்கள் கே என் நேரு, ஏவா வேலு, தங்கம் தென்னரசு, உதயநிதி ஸ்டாலின், ஆர் எஸ் பாரதி ஆகியோர் இடம்பெற்றுள்ளனர். பழனி முருகன் சுவாமி கோவிலின் தைப்பூச திருவிழாவையொட்டி நேற்று காலை கொடியேற்றப்பட்டது. குடியரசு தின விழா ஒத்திகை நிகழ்வு காரணமாக சென்னை கடற்கரை காமராஜர் சாலையில் 4 நாட்கள் போக்குவரத்து மாற்றம் செய்யப்படுவதாக போக்குவரத்து காவல்துறை அறிவித்துள்ளது. சென்னையில் இன்று 22 கேரட் ஆபரணம் தங்கத்தின் விலை சவரனுக்கு 160 ரூபாய் அதிகரித்து 1 சவரன் 46,600 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. அதேபோல் 1 கிராம் வெள்ளியின் விலை 77 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. இத்துடன் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன. மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அக்னிப்பூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.